Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்களன்னா testing out 5 minutes crack. And video குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை நீங்க subscribe பண்ணலனா please என்னோட சேனலை subscribe பண்ணிக்கங்க. And பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் press பண்ணிக்கங்க. All in row option கொடுத்துட்டீங்களன்னா future-ல நான் போடுற videos உங்களுக்கு notification-ல வந்து சேரும். And without further delay, let's get into the video. And first hack அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு printed material எடுத்துக்கறாங்க. அதுக்கு மேல ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் பிளேஸ் பண்றாங்க. அந்த ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட்ல வந்து கலர் பண்றாங்க டிஃபரண்ட் கலர்ஸ் வச்சு. அதுக்கு அப்புறமா வாட்டர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அது டர்ன் பண்ணிட்ட மெட்டீரியல் மேல போடுறாங்க. அண்ட் அதை பிரஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணா கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுது. இந்த ஹேக் பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு. சோ இந்த ஹேக் எப்படி வர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Voices in my head, they telling me to stop. Hey, got 20 G's for the keys to the. What do you do when Captain turn your lover to a op? Hey, I'm rolling clean off a beam in the drop. Voices in my head, they telling me to stop. Hey, got 20 G's for the keys to the. What do you do when Captain turn your lover to a op? Hey, I'm in the island on the. இதுதான் பாத்தீங்களன்னா அந்த ஹேக்கோட ரிசல்ட். செம்மையா இருக்குல்ல கலர்ஃபுல்லா. நீங்க இந்த ஹேக்கை பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு பிரிண்டட் மெட்டீரியல் எதுவும் எடுக்கல. பிகாஸ் என் பிரிண்டட் மெட்டீரியல் எதுவும் இல்லை அண்ட் என்கிட்ட பிரிண்டருமே இல்லை. வெளியில் போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வரணும்னா இந்த லாக்டவுனில் அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு கலர் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு அதுக்கு மேலே நான் வந்து மார்க்கரில் எழுதியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி பிரிண்டட் மெட்டீரியலில் பண்ணானாலுமே இதே ரிசல்ட் தான் இருக்கும். பட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். பட் அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு இந்த ஹேக்கு. இந்த ஹேக்குக்கு நான் 10 out of 10 கொடுக்குறேன். அண்ட் இந்த ஹேக்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஹேக் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து ஸ்கெட்ச் பென்னில் கலர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு ஸ்கெட்ச் பென்னை எடுத்து அதை ஒரு ஸ்வைப் பண்ணி எழுதுனா 2 color மர்ஜ் ஆகிட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்களன்னா அந்த ஹேக்கோட ரிசல்ட். நீங்களுமே அவங்க யூஸ் பண்ண மாதிரி அந்த பவுல் தான் எடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் என்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து ஒரு கலர் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கெட்ச் பென்னை எடுத்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி எழுதினாலுமே அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். அண்ட் இதில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்களன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்களன்னா ஒரு லெட்டர் மட்டும்தான் எழுத முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம டைம் ஸ்வைப் பண்ணிவிட்டு எழுதணுமா இருக்கும். அண்ட் மற்றபடி இந்த ஹேக் நல்லா ஒர்க் ஆகுது, அவங்க சொன்ன மாதிரியே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேக்குக்குமே நான் 10 out of 10 கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹேக் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பேப்பரில் பலூன் ட்ரா பண்ணிக்கிறாங்க, அதுக்குள்ளே வாட்டரை வந்து ஃபுல்லாக அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பண்ணி விடுறாங்க. அண்ட் ஃபைனலாக அந்த பலூன் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். What do you do when Captain turn your lover to a op? Hey, I'm rolling clean off a beam in the drop. Voices in my head and telling me to stop. Hey, got 20 G's for the keys to the. What do you do when Captain turn your lover to a op? இதுதான் பார்த்தீங்களன்னா அந்த ஹேக்கோட ரிசல்ட். இந்த ஹேக்கு செம்மையாக இருக்குது, விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் பலூன் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஒன்றோ ரெண்டோ தான் காமிச்சிருப்பேன். பட் இது விளையாடுறதுக்கு செம்மையாக இருந்ததுனால நான் மறுபடியும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது. இந்த ஹேக்குமே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவங்க சொன்ன மாதிரியே. ஸோ இந்த ஹேக்குக்குமே நான் 10 out of 10 கொடுக்குறேன். என் நெக்ஸ்ட் ஹேக் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். சர்க்கிள் போட ட்ரை பண்ணுறாங்க, சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரல. அதனால் இந்த 4 finger இருக்குது இல்லைங்களா, ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம் இல்லை தமிழில், அந்த விரலை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு சர்க்கிள் போடுறாங்க. சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக வருது. ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Voices in my head, they telling me to stop. Hey, got 20 G's for the keys to the. What do you do when Captain turn your lover to a op? Hey, I'm in the island on a Wednesday, laid back, cool.
இதுதான் பாத்தீங்களான்னா அந்த ஹேக்கோட ரிசல்ட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் 3 times ட்ரை பண்ணியிருக்கேன். செம்மையாக வருது சர்க்கிளில். சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக வரலன்னா அதுக்கான ரீசனும் நம்மள தான் இருப்போம், பிகாஸ் நம்மளோட ஃபிங்கர் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரலன்னா அவங்களோட தப்பு கிடையாது, நம்மளோட ஃபிங்கர் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹேக்குமே செம்மையாக ஒர்க் ஆகுது. நீங்கள் எடுக்கிற அந்த மெட்டீரியல் மேபி அது பென்னாகவும் இருக்கலாம், பென்சிலாகவும் இருக்கலாம், ஸ்கெட்சாகவும் இருக்கலாம். சர்க்கிள் போடும்போது அது வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து உங்களோட ஃபிங்கரும் ஒரே பொசிஷனில் இருக்கணும். பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு சர்க்கிள் வராது. அண்ட் சர்க்கிள் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 10 out of 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹேக்கு அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நம்ம எழுதுவோம் இல்லை, அந்த டிப்பில் வந்து ரைட் சைட்லேருந்து ஒரு கலர் அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு கலர் வந்து மர்ஜ் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. அண்ட் அது மர்ஜும் ஆகுது. எழுதும் போது 3 colors சேர்ந்து வருது. இந்த ஹேக்கு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். What do you do when Captain turn your lover to a op? Ay, I'm rolling clean off a bean in the drop. Voices in my head, they telling me to stop. Ay, get one. இதுதான் பார்த்தீங்களன்னா அந்த ஹேக்கோட ரிசல்ட். இந்த ஹேக் நல்லா இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி 3 colors வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்றது எனக்கு தெரியல, பட் அவங்க சொன்ன மாதிரி 3 colors மர்ஜ் ஆகி எழுத முடியுது. அண்ட் இதில் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மர்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ரைட் ஹேண்ட்லேருந்து ஒரு கலர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஒரு கலர் தீர்ந்து போச்சுன்னா நம்ம என்ன கலரில் மர்ஜ் பண்ணுறோமோ அந்த கலர் சிங்கிள் கலர் மட்டும் வருது. நம்ம எழுதுவோம் இல்லைங்களா அந்த டிப்பை, அந்த டிப்பை வந்துட்டு நீங்கள் அடிக்கடிக்க செக் பண்ண வேண்டியதாக. அந்த டிப்பில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் காலி ஆகுதா இல்லையான்றது. இந்த ஹேக்குமே அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களன்னா உங்களுக்குமே நல்லா வரும். நீங்களும் இந்த ஹேக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி இந்த ஹேக் நல்லா ஒர்க் ஆகுது, அவங்க சொன்ன மாதிரியே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேக்குக்குமே நான் 10 out of 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹேக்கு எப்படி செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கிறாங்க, அதுக்குள்ளே ஒயிட் பேப்பர் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. எழுதிட்டு எரேஸ் பண்ணாங்களேன்னா கிளியராக போயிடுது. இந்த ஹேக்கு பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. So in the hack எப்படி வர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Voices in my head they telling me to stop. Hey, got 20 G's for the keys to the What do you do when Captain turn your lover to a op? Hey, I'm rolling clean off a bean in the drop. Voices in my head they telling me to stop. Hey, got 20 G's for the keys to the What do you do when Captain turn your lover to a op? Hey, I'm rolling clean off a இந்த ஹேக்கோட ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹேக்கில் வந்துட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா போர்ட் மார்க்கரில் எழுதணும்னு ஒரு மைனஸும் கிடையாது, பட் நார்மல் மார்க்கரில் எழுதணும்னா அது கொஞ்ச நேரத்துலேயே டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. லைக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பிளிட் ஆகுது, நம்ம எழுதின அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகிட்டு கொஞ்ச நேரத்துலேயே தானாகவே டிஸப்பியர் ஆகிடுது. போர்ட் மார்க்கரில் நம்ம எழுதணும்னா பர்மனெண்ட்டாக இருக்குது. அண்ட் லாங்கர் டைம் நம்ம விட்டோம்னா எரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் ஸ்டில் எரேஸ் ஆகுது. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 8 out of 10 கொடுக்குறேன். நம்மளால் மார்க்கர் வந்து யூஸ் பண்ண முடியல. அண்ட் நம்ம எழுதிட்டு நாம் எரேஸ் பண்ணுறது வேறு, அண்ட் தானாகவே டிஸப்பியர் ஆகிறது வேறு. என்ன மாதிரியான மார்க்கர் யூஸ் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நான் 2 marks ரெடியூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹேக் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் வந்து மாஸ்கிங் டேப் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே லைஃப் அப்படின்ட்டு எழுதுகிறாங்க. எழுதிட்டு அந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு கோட் வருது. இந்த ஹேக் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கு. இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Hey, I'm in the island on a Wednesday, laid back, cooling, kicking feet up like a sensei. Juju hit my line like what you want, babe. Hit her with the script like working out with Hervey. No way, I'm at the gym, you at the gym. இதுதான் பாத்தீங்களனா அந்த ஹேக்கோட ரிசல்ட். அவங்க சொன்ன மாதிரி செம்மையா வர்க் ஆயிருக்கு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னா அவங்க எழுதின அந்த கோட்டை எழுதியிருக்கேன், செம்மையா இருக்கு. நான் கீழே ஒரு கோட்டை எழுதியிருக்கேன் பாருங்க. நான் வந்து இதை கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இது என்ன கோட்டுன்றத புரியுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். புரிஞ்சிச்சனா இது என்ன கோட்டுன்றது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த ஹேக்குக்கான மார்க் நீங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ண போறீங்க. இந்த கோட்டை வந்துட்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். புரிஞ்சிடுச்சுன்னா
கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பக்கத்துல வந்து இந்த ஹேக்குக்கான மார்க் நீங்க தான் போட போறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஜாஸ்தி என்ன மார்க் இருக்கோ அந்த மார்க் வந்து அனௌன்ஸ் பண்றேன். ஸோ அது வந்து இந்த ஹேக்குக்கான மார்க்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஹேக் அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாக்கலாம். ஒரு கிளாத் மேல ஸ்கெச் பென் எடுத்து எழுதுறாங்க, ஹேண்ட் சானிடைசர் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு மேல பேக்கிங் சோடா போடுறாங்க, லெமன் ஜூஸ் ஊத்துறாங்க, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணா கிளியரா போயிடுது. இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Voices in my head, they telling me to stop. Ayy, got 20 G's for the keys to the. What do you do when Captain turn your lover to a op? இதுதான் பாத்தீங்களா அந்த ஹேக்கோட. நம்ம எழுதுனதுக்கான தடயமே இல்லை இதில். செம்மையா ஒர்க் ஆயிருக்கு இந்த ஹேக். நான் வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்து தான் எடுத்து எழுதினேன். பிகாஸ் நல்ல கிளாத்ல எழுதிட்டு அது போலியன்னா அதுக்கப்புறம் மம்மி நல்லா கழுவி ஊத்துவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்தை எடுத்து ட்ரை பண்ணேன். செம்மையா ஒர்க் ஆயிருக்கு இந்த ஹேக்கு. இந்த ஹேக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது நம்மச்சுன்னா நிறைய மம்மி கிட்ட திட்டு வாங்கியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன மாதிரி யார் யாரால திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நானுமே நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஹேக்குமே நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையா ஒர்க் ஆகுது. நீங்க பார்த்துருப்பீங்க சானிடைசர் போட்டு கிளீன் பண்ண உடனே வந்து 60% கிளியர் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சோடா அண்ட் லெமன் போட்ட பிறகு அது ஒரு மாதிரி ஃபோம் மாதிரி அதுல இருந்து வருது. அந்த ஃபோம் வந்த பிறகு மறுபடியும் நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கணுமா இருக்கும். நான் அது தேய்க்கவே இல்லை, அதுவே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சமாக க்ளோத்ஸ் வாஷிங் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கிளியராக போயிருக்கு. அந்த நம்ம பெனில் மார்க் பண்ண இடம் எதுன்னே எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு கிளியராக போயிருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேக்குக்குமே நான் 10 out of 10 கொடுப்பேன். அண்ட் தட்ஸ் இட், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர், பை பை.